அதிகாலை வேளையில் சங்கீதம் 104 தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிற அப்படின்னால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இந்த வசனம் இந்த சங்கீத பகுதியிலிருந்து 15 வசனம் சங்கீதம் 104 15 வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய செய்கை மனுஷன் மேல் அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. இந்த முழு சங்கீதத்தையும் வாசிக்கிற வழியில் தேவன் மனிதர் மேலும் மிருகஜீவன்கள் மேலும் மச்சங்களின் மேலும் எவ்வளவாய் கரிசனை உள்ளவர் என்பதை நாம் பார்க்க முடியும். அதில் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம் 3 காரிய பொருட்களினாலே மனுஷனுக்கு தாம் எவ்வளவு கரிசனையுடையவராயிருந்து நன்மையானதை தருகிறார் என்று சொல்லி வசனத்தின் மூலமாய் பார்க்க முடியும். இந்த 3 நன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று நான் வசனத்தின் மூலமாய் பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 எரேமியா 31:12 வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். கர்த்தர் அருளுகிற நன்மை எது? ஆகாரம். மனுஷனுக்கு ஆகாரம் இன்றியமையாத ஒரு காரியம். அப்ப ஆகாரமாகிய நன்மையை தந்து மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆதரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம். நான் வசனத்தில் இன்னும் வாசிப்போமானால் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 14 இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. வாசிப்போம். 17 வசனத்தை வாசியுங்கள். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை அவர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் அவர் நன்மை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆகாரமாகிய நன்மையை கர்த்தர் முதலாவது தருகிறார். அந்த நன்மையை கொடுத்து செய்கிற காரியம் என்ன என்பதுதான் இந்த அருமையான காலை வழியில் நான் உங்களோடு சொல்லும்படியாய் விரும்புகிறது. முதலாவது காரியம், அவர் ஆகாரத்தை கொடுத்து என்ன செய்கிறார் என்றால், இங்கே அப்போஸ்தலர் 14:17 வசனத்தில் நாம் பார்க்கிற பிரகாரம் சந்தோஷம் உண்டாகிறது. முதலாவது ஆகாரம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகாரம் இல்லாவிட்டால் இந்த வீடு எப்படி இருக்கு என்று நமக்கு தெரியும். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆகாரம் நம்ம என்ன செய்கிறது? திருப்திப்படுத்தி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆகாரம் சந்தோஷத்தை முதலாவது கொடுக்கிறது. ரெண்டாவது காரிய கர்த்தர் வசனத்திலேயே நான் வாசிப்போமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா. 5 வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசரமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7 வசனம், பூமியிலே உங்கள் வம்சம்
அழியாமல் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார், அனுப்பினார். அப்ப ரெண்டாவது ஆகாரத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன, நாம் ஒளிந்து போகாமலும் அழிந்து போகாமலும் இருக்க அது வகை செய்கிறது. அப்ப ஆகாரம் இல்லாவிட்டால் உண்டாகிற காரியம் என்ன, அங்கே அழிவு நாசம் ஒளிந்து போகும் தன்மை உண்டாகிறது. இந்த நாட்களில் ஆப்பிரிக்க தேசத்தில் சில பகுதியில் பார்த்தால் ஆகாரம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் கொத்து கொத்தாய் மாண்டு போகிறார். அப்போ ஆகாரம் முதலாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறது, காத்து வருகிறது என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிப்போமானால் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்க முடியும். வாசிப்போமா, 14 அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். இது வனாந்திரமான இடம், ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். வசனத்தில் நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இதில் ஆகாரத்திலே தேவன் அற்புதத்தை செய்கிறவராய் காணப்பட்டார். அப்போ சீஷர்கள் வந்து இயேசுவிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே சாயங்காலம் ஆயிற்று, ஆகையால் இவர்களை என்ன செய்ய வேண்டும், வீடுகளுக்கு அனுப்பிவிட வேண்டும். ஆனால் இயேசு சொன்ன பதில் என்ன, வசனத்தில் நாம் பார்ப்போமானால் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள், ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் என்ன செய்வார்களே, சோர்ந்து போவார்களே. இப்போ 3வது அனுபவம், முதலாவது சொன்னேன் சந்தோஷம் உண்டாகும் என்று, 2வது நாம் அழிந்து போகாமல் பாதுகாக்கிறது என்று சொன்னேன். இங்கே 3வது காரியம் இயேசு கரிசனையோடு சொல்கிறார், அவர்கள் வழியிலே என்ன செய்வார்களே, சோர்ந்து போவார்களே. இப்போ சோர்வை உண்டாக்கும் ஆகாரம் இல்லாவிட்டால், அப்போ ஆகையால் கர்த்தர் ஜனங்களுக்காக என்ன செய்கிறாராம், பரிதபிக்கிறேன் மனதுருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் நம்முடைய நம்மேல் மனதுருகிதான் பரிதபித்துத்தான் ஆகாரத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த ஆகாரமும் சாதாரணமானதல்ல. அந்த ஆகாரத்தின் 3 நன்மைகளை நாம் கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 104:15 வசனத்தில் மறுபடியும் வருவோமானால், முதலாவது ஆகாரம் திராட்சை ரசம். திராட்சை ரசம் என்ன செய்கிறது, வசனத்தில் வாசிக்கிறோம், அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அப்போ திராட்சை ரசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற நன்மை என்ன, மகிழ்ச்சி. இன்றைய மதுபானம் அல்ல, ஃப்ரெஷ் ஜூஸ் நன்றாய் பிழிந்து எடுத்த திராட்சை ரசத்தை குடிக்கும் போது அது மனுஷனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கலாம். சகரியா 9:17,
சகரியா 9:17. அவருடைய காரணியம் எத்தனை பெரியது, சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளை என்ன செய்யும், வளர்க்கும். கன்னிகைகள் வளர்க்கப்படுகிறது எதினாலே என்றால் திராட்சை ரசத்தினாலே. அவர்களுக்கு அழகை கொடுக்கிறது, ஒரு புது மேனியை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால திராட்சை ரசமாகிய ஆகாரத்தை கொடுத்து ஜனத்தை என்ன செய்கிறார், மகிழ்ச்சியாக்குகிறார். இரண்டாவது காரியம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெய். எண்ணெய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முகக்களையை கொண்டு வருகிறது, முகத்தில சௌந்தரியத்தை அழகை கொண்டு வருகிறது. மூன்றாவது காரியம், இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம். அப்ப கர்த்தர் நம் மேல் எவ்வளவாய் கரிசனை உள்ளவர், மனதுருக்கம் உள்ள தெய்வம். அவர் நம்மேல் கரிசனை கொண்டுதான் இந்த ஆகாரத்தை நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதுவும் நன்றாய் கவனியுங்கள், மனுஷரை போஷிப்பது என்கிற ஒரு காரியத்தில் தேவன் எப்போதும் மிகுந்த கரிசனை உடையவராய் இருக்கிறார். யோசேப்புடைய சம்பவம் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். அவன் சொல்லுகிறான், பூமியிலே நீங்கள் ஒழிந்து போகாமல் இருக்கும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஜனம் அழிந்து போகாதபடிக்கு தேவன் அவர்களை ஆகாரம் கொடுத்து என்ன செய்கிறார், போஷிக்கிறவராய் காணப்படுகிறார். எலியாவின் அனுபவத்தினை பார்க்கிறோம், ஏழை உதவியின் மூலமாய் கர்த்தர் பஞ்சகாலம் முழுவதும் அவர்களை என்ன செய்தார், போஷிக்கிறவராய் காணப்பட்டார். ஆகாரம் மனுஷனுக்கு இன்றியமையாத ஒரு காரியம் என்று அறிந்திருந்த கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார். ஆகாரத்தை குறித்து நிறைய வார்த்தைகள் வசனங்கள் உண்டு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைபடாது. கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறவர். நன்றாய் கவனியுங்கள், அந்த சிங்கங்களே தங்களுக்கு ஆகாரம் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி கிடைக்கும், வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். இவ்விதமாக 104 21 வசனத்தை பாருங்கள், பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். தன்னுடைய பராக்கிரமத்தை நம்புகிறது இல்லை, தன்னுடைய புய பலத்தை நம்புகிறது இல்லை, தனக்கு கத்தர் கொடுத்த அந்த கர்ச்சனையின் குரலை அல்ல அதை நம்புகிறது. எதை, யாரை என்றால் கத்தரைத்தான். வசனத்தில் தெளிவாய் சொல்கிறார், தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி அது என்ன செய்கிறது, தேடுகிறது. மிருகங்களே கத்தரை சார்ந்து ஜீவிக்கிறது என்றால் நாம் எவ்வளவு அதிகம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் கடலிலே காணப்படுகிற மச்சங்கள் எல்லாம் கத்தரைத்தான் நம்பி இருக்கிறது. வசனத்தை வாசிப்போம், 27 வசனத்தை பாருங்கள், ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி என்ன செய்கிறது, காத்திருக்கிறது. ஏற்ற வேளையில், ஏற்ற சமயம், அந்த 3 வேளையோ 7 வேளையோ எத்தனை வேளையோ தெரியல, ஆனால் அவர்களுக்கு எந்தெந்த வேளைக்கு ஆகாரம் தேவை என்பதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறவர், அறிந்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் செய்கிற காரியம் என்ன, தமது கையை திறக்கிறார். அவர் கையை திறக்க அவைகள் என்ன செய்யுமாம், வாங்கி கொள்ளும். கை அவருடைய முகத்தை மறைக்கும் போதோ அவைகள் திகைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், ஆகாரம் நமக்கு
சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகாரம் நம்மை ஒழியாமல் பாதுகாக்கிறது. ஆகாரம் நமக்கு கொடுக்கிற நன்மையான காரியம் வசனத்தில் நாம் வாசித்தோம், ஆதரிக்கிறது, அது நமக்கு முகக்களையை உண்டு பண்ணுகிறது, அது நமக்கு சௌந்தரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகையால் ஆகாரத்தை கொடுக்கிறவரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய சம்பாத்தியத்தினாலே நாங்கள் சாப்பிடுகிறோம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மையான ஈவாகிய இந்த ஆகாரத்தை தருகிறார். இந்த ஆகாரம் நமக்கு கிடைக்கும்படிக்கு நாமும் அவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் பசியினால் கர்த்தர் வருந்துவிட மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஆகாரம் குறைவுபடாது. நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் பசியினால் என்ன செய்ய மாட்டார், வருந்துவிட மாட்டார். ஆகையால் இந்த நாளில் நம்மேல் கரிசனையுடைய கர்த்தர் நம்மை போஷிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.